ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் தின்னிங் பற்றி தான். அது ஏற்கனவே நான் வந்துட்டு ஏன் ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது, அது ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத் இதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி தலையில் இருக்கிற முடி மட்டும் சுத்தமாக அடர்த்தியே எனக்கு இல்லை, அதை தான் வந்து ஹேர் தின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரச்சனை இன்றைக்கி இளைய தலைமுறைகள்கிட்டயே நிறைய இருக்குது, அதுவும் காலேஜ் படிக்கிற கேர்ள்ஸ்க்கே. எனக்கு நீளம் வளர்ந்துட்டே போகுது, ஆனால் எனக்கு வந்து அடர்த்தியே வரமாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பிரச்சனை, அதோட தீர்வு, அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் ஸ்ட்ரெஸ் மட்டுமே தான். ஆனால் ஸ்ட்ரெஸ்னால அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக மாறுது. ஸ்ட்ரெஸ்னால வர்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ், அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனதுனால உடலில் இருக்கிற நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிடுது, அப்புறமா உடலில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உறிஞ்சப்படுறது எல்லாமே வந்து தடைப்படுது. பட் அதோட ரூட் காஸ் என்ன, அதோட மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்ட்ரெஸ் தான். மேபி சிலருக்கு ஒரு மெனோபாஸ் பீரியட் அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில மெடிசின்ஸ்னால அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ இதை தவிர்த்து வேற எந்த ஒரு ரீசனுமே இதுக்கு கிடையாது. ஸோ டோட்டலாக ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஓகே, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஹெர்பல் ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறேன், இது வந்து வெளியில் ஏதோ ஒரு பேக் போடுறதுனால மட்டுமோ, இல்லை ஏதோ ஒரு ஆயில் வாங்கி மாற்றி மாற்றி இந்த ஆயில் அந்த ஆயில்னு தேய்ச்சி பார்க்கறதுனால மட்டுமோ இந்த பிரச்சனையை கண்டிப்பாக சரி பண்ண முடியாது. அந்த ஹார்மோன் பேலன்ஸையும் சத்து குறைபாடையும் நம்ம சாப்பிட்ற ஒரு சில சாப்பாடுகள் மூலமாக கொடுத்தா மட்டுமே இதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்பர் ஒன் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொடி. அந்த பொடி வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், யாருனாலும் எங்கேனாலும் ஹாஸ்டல் எங்கே இருந்தாலும் அதை கொண்டும் போக முடியும். ஸோ அதுக்கு நெல்லிக்காய் பொடி 50 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட அதி மதுர பொடி, அது வந்து நம்மளோட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், 25 கிராம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணி, அந்த பொடி வந்து 25 கிராம் இருக்கணும். ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது நெல்லிக்காய் பொடி தான். ஸோ நெல்லிக்காயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இம்யூனிட்டி அவ்வளோ இருக்குது, உடம்பில் இருக்கிற பித்தம் அதாவது ஹீட் அதை சரி பண்ணுறதுக்குரிய தன்மையும் நெல்லிக்காயில் இருக்குது. அதிமதுரம் ஹார்மோன் பேலன்சர், நல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன், பெஸ்ட்டு ஹார்மோன் பேலன்சர். அதுக்கப்புறம் வெந்தயம், வெந்தயமும் அதே மாதிரி தான் உடம்பில் உள்ள பித்தத்தையும் தணிக்கும், அதே மாதிரி உடம்புல எந்த ஹார்மோன் பேலன்ஸ் இருந்தாலும் அதையும் சரி பண்ணிடும். ஸோ இந்த 3 பொடியும் நான் சொன்ன ரேஷியோவில் எடுத்துட்டு ஒவ்வொரு வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அதாவது மத்தியானம் தேவையில்லை, காலையிலையும் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியுமே சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து வாயில் போட்டு, சாதாரண இதுக்கு வந்து வார்ம் வாட்டர்லாம் வேணும்னு இல்லை, சாதாரண தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பொடி. ரெண்டாவது, அட்லீஸ்ட் வாரத்தில் நீங்கள் லீவு நாட்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 2 நாளாவது, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏபிசி ஜூஸ், அதாவது அரை ஆப்பிள், அரை சின்ன பீட்ரூட், அரை பீட்ரூட், அரை கேரட், இந்த 3ஐயும் எடுத்து மிக்சியில் அடிக்கணும், நல்லா ஜூஸ் எடுக்க போகிறோம். ஸோ அது கூட சேர்ந்து இந்த அளவுக்கு தோல் நீக்கின இஞ்சி, 1 10 கருவேப்பிலை, மொத்தம் 5 ஜாமான் இதில். ஸோ இந்த 5 ஐட்டமும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து கொஞ்சோண்டு உப்பு நிறையா மிளகுத்தூள் போட்டு வடிகட்டி இதை அப்படியே ஸ்மூத்தியாகவும் குடிக்கலாம், வடிகட்டாமல் குடித்தா ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் தான் வந்து நார்ச்சத்து இருக்குது. இல்லை வடிகட்டி தான் குடிக்க முடியும்னா வடிகட்டி 1 கிளாஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பச்சையாக தான் குடிக்கிறோம், நம்ம வந்து சூப்பாக குடிக்கலை. இது அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாள், ஏதாவது சனி ஞாயிறு இப்போ லீவில் எப்போ இருக்கீங்களோ அப்போது 11 மணிக்கு குடிக்கலாம். இல்லை காலேஜ் போயிட்டு வரோம்னா சாயங்காலம் வந்த உடனே 4:30-5 மணிக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். இது வந்து சத்து குறைபாடுகள் அவ்வளவையும் சரி பண்ணுறோம், உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த பீட்ரூட் வந்து உடம்புல இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு அப்படியே வெளியே தள்ளிடும். அந்த ஹீட்டை, நம்மளோட ஸ்ட்ரெஸ், இதனால் அக்குமுலேட் ஆகிருக்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் இது வெளியேற்றிடும். அண்ட் பெஸ்ட் லிவர் டாக்ஸின், இது வந்து லிவரில் இருக்கிற தேவையில்லாத நச்சு பொருட்கள், நீங்கள் மெடிசனு எதை சாப்பிட்ருந்தா கூட அந்த விதமான நச்சு பொருட்களையும் இது வெளியேற்றிடும். ஓகே, ஸோ ஒரு ட்ரிங்க்கு ஒரு அருமையான பொடி சொல்லியாச்சு. இது தவிர்த்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸ்டர்னலாகவும் நம்ம அப்ளை பண்ணணும்,
ஸோ அதுக்கு வந்து நம்மளோட கடைகள், நாட்டு மருந்து கடைகளில் ஆலி விதை எண்ணெய் அப்படின்னு விற்கிறாங்க. இல்லைனா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இப்போ இருக்குது சுத்தமான ஆலி விதை எண்ணெய். ஏன்னா இந்த ஆலி விதை எண்ணெய் தான் சில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் வந்து தடைப்படுத்தியிருக்கும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும். அதுக்கு வந்து இந்த ஆலி விதை எண்ணெய் வந்து ரொம்ப அருமையாக உதவி பண்ணுது. ஸோ ஒரு 100 ml ஆலி விதை எண்ணெய் வாங்கிக்கோங்க. அதில் எசென்ஷியல் ஆயில் இன்றைக்கி ஆன்லைன்லேயே இருக்குது, துளசி எசென்ஷியல் ஆயிலும் ஆனியன் வெங்காயம், துளசி வெங்காயம் ரெண்டுமே எசென்ஷியல் ஆயிலாக கிடைக்கும். 100 ml அந்த ஃப்ளாக்ஸ் ஆயில், ஃப்ளாக்ஸீடு ஆயிலுக்கு இதில் ரெண்டுல இருந்து 10 சொட்டு மட்டும் கலந்து வச்சுக்கோங்க. நைட்டு படுக்கும்போது ரொம்ப கம்மியாக எடுத்து மண்டை ஓட்டில் மட்டும் தடவி மசாஜ் பண்ணால் போதும். சும்மா கையில் கொஞ்சம் இருந்ததுன்னா முடியில தடவிக்கலாம், பட் முடியில தடவ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அடர்த்தி தான் கூட்ட போகிறோம், ஸ்கேல்பில் இருக்கிற அந்த ஃபாலிக்கல்ஸ் லாக் ஆகியிருக்கிறத ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கேல்பில் மட்டுமே தடவுனா போதும். வீட்டில் தலை குளிக்கிறப்பையுமே பகலில் ஒரு தடவை நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். சப்போஸ் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா, இது உங்களுக்காக இதை வாங்க வேண்டியதற்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் 48 days சேலஞ்சாக கூட எடுத்துக்கோங்க. ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக இந்த 3 விஷயங்களையுமே பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஹேரோட அடர்த்தி வந்து கூடுறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். உங்களுக்கு அப்படி நல்ல எஃபெக்ட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.